हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू वरुण्स होम पेज இன்னைக்கு வந்து நாம வெறும் ரவையை யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம் வீடியோ பாக்கிறதுக்கு முன்ன இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப குவிக்கா எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவை அது கூடவே ஒரு சின்ன கேரட் துருவி அதையும் சேர்த்துப்போம் 5 பீன்ஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு சின்ன தக்காளி ரொம்ப பொடி பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கறேன் அப்புறமா பச்சை மிளகாய் பாதி பச்சை மிளகாய் குட்டியா நறுக்கி சேர்த்துப்போம் கொத்தமல்லி ரொம்ப பொடியா நறுக்கி 1 டேபிள்ஸ்பூன் அளவு அதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நல்லா வந்து mix பண்ணி விட்டுறலாம் ரவையோட நம்ம சேர்த்துக்கிற வெஜிடபிள்ஸ் அப்புறம் அந்த மசாலா எல்லாம் சேர்ற அளவு நல்லா mix பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆப்ஷன் தான் என்ன விருப்பமா சேர்த்துப்போம் அதுக்கப்புறமா 1/2 கப் சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணி 1/2 கப் அளவு எடுத்துக்கிட்டு ஆனா வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த ரவையோட mix பண்ணி விடலாம் ஒரே நேரத்துல எல்லா தண்ணியும் சேர்த்து mix பண்ண வேணாம் ஏன்னா நம்ம ரவையில சேக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக வாய்ப்பு இருக்கு அதை அவாய்ட் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் நாம தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நமக்கு இந்த ரவை மிக்சர் வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் கொஞ்சம் திக்கா இப்ப வந்து அடுப்புல வந்து ஒரு பனியார சட்டி வச்சி சூடாகவும் எல்லா குழியிலயும் வந்து எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரவை மிக்சரை வந்து ஒரு ஸ்பூனால எடுத்து எல்லா குழியிலயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிரலாம் சப்போஸ் வந்து நல்லா கிறிஸ்பியா வேணும் அப்படி நினைக்கிறவங்க எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அதுக்கு அப்புறம் நம்ம இந்த ரவை மிக்சரை வந்து ஊத்தலாம் அது வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் ஒரு சைடு வேகவும் இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டு இதே போல ரெண்டு சைடும் வந்து திருப்பி விட்டு நம்ம வேக விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் இதே போல மத்ததையும் வந்து ஊத்தி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு சூடாகவும் எண்ணெய் சேர்த்துப்போம் 1 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப வந்து கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆக வேணாம் இப்ப வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வெங்காயம் சேர்க்கறத வந்து ஸ்கிப் பண்ணிரலாம் சேர்க்க வேண்டியதில்ல அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு சின்ன தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அது கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சி 4 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனா வந்து மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம சேர்த்துப்போம் வெங்காயம் வேண்டாம் நினைக்கிறவங்க நம்ம வந்து வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா வந்து இந்த டொமேட்டோ பியூரிய வந்து சேர்த்துப்போம் இப்ப இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வந்து வேகணும் ஒரு 2-3 நிமிஷம் வந்து இதை குக் பண்ணி விடலாம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு இப்ப தக்காளி நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து mix பண்ணி விடலாம் லோ ஃபிளேம்ல கொஞ்சம் ஸ்பைசி கம்மியா சேர்க்கிறவங்க வந்து 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்தா போதும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும் இப்ப 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரவை ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்ந்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் அந்த தக்காளியோட இந்த ரவை எல்லாம் நல்லா mix ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மேல ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் நம்ம சூட்லயே இதை வந்து குக் பண்ணி விடலாம் இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே சூடாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மேல கொத்தமல்லி இலை தூவி விட்டு சூப்பரா சூடா இது வந்து சர்வ் பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்கா சூப்பரா எடுத்துக்கலாம் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா கூட இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பா எல்லாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அப்புறம் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நம்ம வேற வேற வீடியோல நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் தேங்க்யூ